நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ்ல இன்னைக்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பாத்தீங்கன்னா ரொம்ப அதிரடியா இருக்கு. நேத்து கமல் சார் சொல்லியிருந்தாரு, எல்லாருமே ஃபேக்கா இருக்கீங்க, ஒரு கோவம் வந்தா அதை வெளிக்காட்டணும், உடனே அதை அடக்கிக்கிட்டு மக்கள் பாக்குறாங்க நம்ம பேர் கெட்டு போயிடும்ன்றதுக்காக சாரி சாரி சொல்லிட்டு முடிச்சிடுறீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு, அது நீங்க இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்தது இன்னைக்கு வந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சண்டை நடக்குது. பொன்னம்பலத்தை வந்து ரவுண்டு கட்டி ஐஸ்வர்யா, யாஷிகா, ஷாரிக், மகத் இவங்க எல்லாருமே கேள்வியை சர்ற மாதிரியே வைக்கிறாங்க. என்னன்னா ஐஸ்வர்யாவோட தரப்புலேருந்து என்ன கேள்வி வைக்கிறாங்கன்னா, நீங்கள் கமல் சார்கிட்ட அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பொன்னம்பலம் சொல்கிறாரு, நீங்கள் எங்கே வேணால் பேசுங்கம்மா, என் பெட்டில் உட்காந்து ஏன் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மும்தாஜும் பொன்னம்பலத்துக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பேசுறது தப்பு கிடையாது, மிட்நைட்டில் மற்றவங்களுக்கு தூங்க முடியாமல் தொந்தரவு கொடுக்கறது தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை விஸ்வரூபமாக வெடிக்க போது பொன்னம்பலமும் ஜெயிலுக்கு போயிட்டாரு. பிக்பாஸோட ஜெயிலில் மொதல் போன ஆள் நம்ம பொன்னம்பலம் தான். இதுக்கான காரணம் அனந்த வைத்தியநாதன் தான். இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போல செய்திகளுக்கு நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.